Hi friends, welcome to my innovation. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் பிளான், அதாவது பட்ஜெட் ஹோம் பிளான் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருமே நம்ம வந்து வீடு ஈஸியாக வாங்கிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நம்ம வாங்கிடலாங்க. இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம இந்த கான்செப்டை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோம் பிளான். இதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு தாங்க. எல்லாருமே நினைப்போம் நம்ம ஒரு வீடு எப்போவாச்சும் வாங்கிட மாட்டோமா அப்படின்ற ஒரு கனவு எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வீடு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது அடடா என்னடா இது, ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் நம்ம ஒரு சொந்த வீடு வாங்க மாட்டோமா அப்படின்ற ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனால் என்ன பண்ண நம்ம கிட்ட ஃபுல் அமௌண்ட் வந்து இருக்காது. இப்போ ஒரு 20 lakhs நம்ம வாங்கணும்னா நம்ம கையில வந்து ஒரு 20 லட்சம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இன்னொன்னு என்னன்னா அடுத்த லெவல் போறதுக்கும் நம்ம வந்து பயப்படுவோம். அது நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே வந்து பயந்து போயிடுவோம். ஹோம் லோன் அந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா நம்ம லாக் ஆயிடுவோம் அப்படியெல்லாம் நினைச்சு பார்ப்போங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வீட்டு வாடகை ரெண்ட்டு கொடுப்போம் இல்லையா, அதை விட கொஞ்சமாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு அமௌண்ட்டு போட்டு தான் நம்ம வந்து ஹோம் லோன் வந்து கட்ட போகிறோங்க. இப்போ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடம் கம்பேர் பண்ணுறதை விட இவங்கக்கிட்ட ரொம்பவே பெஸ்ட்டாக போயிட்டுருக்குதுங்க. எல்லாருக்குமே வந்து நாங்கள் 90% வந்து ஹோம் லோன் வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் அப்படிம்பாங்க. அதாவது சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோன் அப்படிங்கும் போது நம்மளை தான் அலைய விடுவாங்க. அங்கே போங்க, இங்கே போங்க, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நானும் நிறைய டைம்ஸ் வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு மூவ் பண்ணி கொண்டு போவேன், அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே ஃபெயிலியர் ஆகிடும், நான் அப்படியே விட்டுடுவேன். ஆனால் இங்கே எனக்கு போகும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நான் போன பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குனிந்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் கிட்ட தான் போயிருந்தேன். திறப்பு விழா அன்னைக்கு தான் போயிருந்தேங்க. 21/2/2021 தான் நான் வந்து போயிருந்தேன், விசிட் பண்ணியிருந்தேன். நான் வந்து சும்மா போகலாம், எப்படி இருக்குது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க போடுறாங்களே, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலான்னு தான் சும்மா நான் டைரெக்டாக போய் விசிட் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நான் போகும்பொழுது நிறைய பேர் வந்து புக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கிளியராக வந்து நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, சைட் எவ்வளோ சைட் இருக்குதுன்னு பாருங்கள், இந்தந்த சைட்டு வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து இருக்குங்க, வேகன்சி இருக்குது, அதில் நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க, இந்த சைட்டெல்லாம் காலியாக இருக்குது. அதாவது உங்களுக்கு 1.5 செண்டில் இருந்து கிட்டத்தட்ட 5 செண்ட் வரைக்குமே இவங்க வந்து சைட்டு பிரித்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு ஒரு பெட்ரூமில் ஹோம் போதுங்க அப்படின்னாலும் ஒரு பெட்ரூமில் நமக்கு வந்து இவ்வளோ பிளான் வருங்க, இவ்வளோ இந்த பிளானில் இவ்வளோ பட்ஜெட்டில் வருங்க அப்படின்றாங்க. உங்கள் கையில் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வைக்கணும், இவ்வளோ ஹோம் லோன் நாங்கள் போட்டு வாங்கி தருவோம் அப்படின்றதையும் கிளியராக வந்து அவங்களே நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் சண்டே போயிருந்தப்போ நிறைய பேர் புக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்டு வந்து புக் பண்ணியிருந்தாங்க. புக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 10,000 rupees வந்து பே பண்ணேன். பே பண்ணவும் எனக்கு கொஞ்சம் உண்மையாக சொல்ல போனால் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஃபேக்காக போயிட்டுருக்கு, இடம் இருக்குங்க இந்த மாதிரி பணம் கொடுங்க அப்படின்றாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஏமாந்து போயிடுவோம். நானே வந்து சில இடங்களில் ஏமாந்துருக்கேங்க. அதனால் எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. நம்ம கொடுக்குறமே சின்ன அமௌண்ட்டு, மற்றவங்களுக்கு அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும், 10,000 நமக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நான் டைரெக்டாக வந்து அவங்க ஆஃபீஸ்க்கே போயிருந்தேங்க. இவங்க ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம் உமன்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ் கிட்ட தாங்க இவங்க ஆஃபீஸ் இருக்குது. நியூ சித்தாப்புதூர் அண்ட் கோயம்புத்தூரில் தாங்க இவங்க ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதுக்கப்புறம் நான் டைரெக்டாக அவங்க ஆஃபீஸில் போய் விசிட் பண்ணி பார்த்தேன். அவங்க ஓனர், அதாவது அந்த லேண்டோட ஓனரே வந்து எங்கள் கிட்டே பேசினார். அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து. சில ஓடங்கள் சில இடமெல்லாம் நம்ம போய் பார்க்க போவோம், ஆனால் வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஓனரையே கண்ணில் காட்ட மாட்டாங்க. அவங்களே சொல்லுவாங்க இவ்வளோ இவ்வளோ ஆகுங்க, இவ்வளோ வச்சுருங்க அப்படி இப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த ஓனரே வந்து எங்ககிட்ட அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க, இவ்வளோ வேணுங்கம்மா, உங்கள் கையில் இவ்வளோ அமௌண்ட்டு வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு லோன் வாங்கி கொடுப்போம் அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்ன மந்த்லி எனக்கு இவ்வளோலாம் கட்ட முடியாதுன்னா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதையும் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் டைரெக்டாக போங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து வீடு வந்து கிடைக்கும்
நினைக்கணுங்க. நம்ம எவ்வளோ நாள் தான் வாடகை வீட்லேயே நம்ம வந்து இருக்க முடியும்? நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும்னு தான் என்னுடைய ஆசைங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அங்கே கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே கேட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் என்ன விசாரிக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 100% வந்து சூப்பராக இருந்ததுங்க. எல்லாமே வந்து நான் எல்லா பக்கமே டீட்டெயிலாக வந்து ஆடிட்டர் வச்சு நான் கேட்டேங்க. எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் வியூவில் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் நான் பார்த்த சைட்டுங்க. இல்லை கோயம்புத்தூரில் வந்து இது ரொம்ப லாங்காக இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னாலும் இவங்க வந்து 2-3 பக்கம் வந்து சைட் பிரித்து போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, அடுத்தது நாங்கள் கேரளாலேயும் அடுத்த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதாவது 19 லட்சத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூமோட அழகாக ஒரு தனி வீடு கட்டித்தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லை எங்களுக்கு வந்து 2 பெட்ரூமோட வேணுங்க, உங்களோட சாய்ஸ் தாங்க. இப்போ வந்து இவங்க மூலியமாக நம்ம வந்து வீடு போகிறோமே, இவங்க தான் கட்டி கொடுக்க போகிறாங்க, இவங்களோட பிளானில் கட்டி கொடுத்துருவாங்களா, நமக்குன்னு சில ஆசைகள் எல்லாம் இருக்கும். இங்கே இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், நமக்குன்னு ஒரு ஆசைகளாக இருக்கும். நம்ம ஆசைப்படி வீடு கட்ட முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க, நம்மளுடைய சாய்ஸ் தாங்க. நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணுறோமோ, எங்களுக்கு இந்த இடத்துல இப்படி வேணுங்க அப்படின்னு பிளான் பண்ணுறோமோ, அந்த பிளானிங்கில் அவங்க சூப்பராக நமக்கு கட்டி கொடுப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு எங்களோட பில்டிங் பிளான் பண்ணும்போது எங்களை உட்கார வச்சு தான் பிளான் பண்ணி காமிச்சாங்க. இந்த மாதிரி போதுங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க. நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்போ போயிருந்தப்போ நிறைய பேர் புக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெட்ரூம் வேணுங்க எங்களுக்கு, 2 பெட்ரூமோட எங்களுக்கு, 2.5 சென்ட் வேணும், 1.5 சென்ட்லேயே போதும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் புக்கிங் பண்ணும்போது எனக்கும் ஆசை வந்து நானும் வந்து புக்கிங் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே வந்து உங்களுடைய கனவு இல்லமும் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசைங்க. நீங்கள் யாராவது கண்டிப்பாக வந்து புக்கிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக அவங்களையே போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து அவங்க உங்ககிட்ட இனிமே நல்லா கிளியராக சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.